அரசு பள்ளியில் படித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம் என்ற கற்பிதம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பெற்றோர் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. இந்த கற்பிதத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்டோர் ஏற்கனவே தகர்த்தெறிந்து இருக்கின்றனர். அந்த வரிசையில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் வரைபடத்தில் புலப்படாத ஒரு கிராமத்தில் பிறந்த நபர் ஒருவரும் சேர்ந்திருக்கிறார். நவீன பெற்றோர் புறந்தள்ளும் அரசு பள்ளியில் பயின்று உலகம் முழுவதும் 100 நாடுகளில் தன்னுடைய கிளைகளை நிறுவியிருக்கும் இந்திய மதிப்பில் சுமார் 15 லட்சம் கோடி சொத்து மதிப்புள்ள பெருநிறுவனத்தின் தலைவராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1960களில் விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பள்ளிக்கு நடந்தே சென்று பயின்ற அந்த சிறுவன் நிச்சயமாக நினைத்து பார்த்திருக்க மாட்டார், 8 லட்சம் பேர் பணிபுரியும் சர்வதேச அளவிலான தொழில் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கு உயர்வோம் என்று. ஏனெனில் விவசாயத்தின் மீதுதான் அந்த சிறுவனுக்கு அதிக நாட்டம் இருந்தது. நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்னும் புகழ்பெற்ற பொன்மொழி உண்டு. அந்த பொன்மொழிக்கு ஏற்ப ஓடிக்கொண்டே இருப்பதுதான் என் பணி என்று கால் நூற்றாண்டிற்கும் மேலாக நீண்ட தூரம் ஓடி யாரும் தொடாத உயரத்தை தொட்டிருக்கிறார் டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன். யார் இந்த சந்திரசேகரன்? இவரின் பின்னணி என்ன? அரசு பள்ளியில் பயின்ற இவர் டாடா குழுமத்திற்குள் நுழைந்தது எப்படி? டாடா நிறுவனத்தை உலகின் மதிப்புமிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுள் ஒன்றாக மாற்றியதில் இவரின் பங்கு என்ன? டாடா நிறுவனத்தின் அடையாளமாக எப்படி மாறினார்? வணிகத்தில் இவர் கையாளும் சூத்திரம் என்ன என்பதையெல்லாம் விரிவாக அலசுகிறது இன்றைய கதைகளின் கதை. வியக்க வைக்கும் வரலாற்றை உருவாக்கும் சாதனையாளர்களின் பின்னணி யாராலும் கண்டுகொள்ளப்படாத எளிய பின்னணியாக இருக்க வேண்டும் என்பது காலம் காலமாக எழுதப்படாத விதியாகவே இருந்து வருகிறது. இந்த விதிக்கு சந்திரசேகரனும் பொருந்தியே இருக்கிறார். 1963 நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் கிராமத்தில் நடராசன் காமாட்சி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் சந்திரசேகரன். தந்தை நடராசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்ததால் அவரின் குடும்பம் ஆரம்ப காலத்தில் சென்னையில் குடியிருந்தது. சந்திரசேகரனின் தாத்தா காலமானதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் சொந்த ஊரான மோகனூருக்கு குடிபெயர்ந்தது. சந்திரசேகரனின் இளமை பருவம் 5 உடன்பிறப்புகளுடன் ஓடுகளால் வேயப்பட்ட வீட்டில் தொடங்கியது. அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்ட அவருக்கு வீட்டிற்கு எதிரே இருந்த பண்ணை நிலத்தில் கிரிக்கெட் விளையாடுவதும் விடுமுறை நாட்களில் ஆற்றில் குடியல் போடுவதும் தான் பொழுதுபோக்கு. 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கல்வி பயின்ற சந்திரசேகரன் கணிதத்தில் முதன்மையான மாணவனாக திகழ்ந்தார். அதேபோல் கிரிக்கெட்டில் சிறந்த சுழற்பந்து வீச்சாளராகவும் இடதுகை பேட்ஸ்மேனாகவும் விளங்கினார். பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர் ஆசிரியர்கள் மத்தியில் சிறந்த மாணவர் என பெயர் பெற்றார். அவர் 6ஆம் வகுப்பு பயிலும் போது ஒரு சம்பவம் நடந்தது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய நேர்ந்ததால் 2 வாரங்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அவரின் ஆசிரியர் கண்ணம்மாள் பாடக்குறிப்புகள் அனைத்தையும் சந்திரசேகரனுக்கு எழுதி கொடுத்தார். இந்த ஒரு நிகழ்வை கொண்டே அவர் எத்தகைய மாணவராக பள்ளிப் பருவத்தில் இருந்திருப்பார் என்பதை மதிப்பிட்டுவிட முடியும். படிப்பு மட்டுமின்றி விளையாட்டிலும் கவனம் செலுத்திய சந்திரசேகர் தினமும் ஓடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதுவே அவரை பின்னாளில் மாரத்தான் வீரராக மாற்றியது. நாள்தோறும் பயிற்சி எடுத்தால் மட்டுமே சிறந்த விளையாட்டு வீரராக முடியும் என உடற்கல்வி ஆசிரியர் போதித்ததை வெற்றிக்கான மந்திரமாக உள்வாங்கிக் கொண்டார். வாழ்க்கைக்கான விழுமியங்களையும் வெற்றிக்கான சூத்திரங்களையும் பல்வேறு மனிதர்களின் வாயிலாக மோகனூர் கற்பிக்க ஆரம்பித்தது. சிக்கனம், நேர்மை தவறாமை, விடாமுயற்சி ஆகியவற்றை சந்திரசேகரனிடம் அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவார் அவரின் தந்தை நடராசன். அதேபோல் ஒருவரின் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று மகனுக்கு வாழ்ந்து காட்டினார் தாய் காமாட்சி. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வீட்டை தூய்மைப்படுத்துவதில் தொடங்கும் அவரின் பணி, சமையல், துணி துவைத்தல், பண்ணை நிலத்திற்கு சென்று விவசாய பணிகளை கவனித்தல் என 10 மணி வரை நீளும். தன்னுடைய அம்மாவின் உழைப்பை பார்த்து அதிசயித்த சந்திரசேகரன் அவரை போன்று தானும் உழைக்க வேண்டும் என உறுதி பூண்டார். 15 பருவத்தில் அவர் கொண்ட உறுதிதான் டாடா குழுமத்தில் பணியில் சேர்ந்தபோது முதல் ஆளாக அலுவலகத்தில் நுழைந்து கடைசி ஆளாக வெளியே வருவதற்கு அடித்தளமிட்டது. பள்ளிப்படிப்பை முடித்ததும் கோவை தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து பயன்பாட்டு அறிவியல் பாடத்தில் இளநிலை அறிவியல் பட்டம் பெற்றார். விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் சந்திரசேகரனுக்கு இயல்பாகவே விவசாயம் செய்ய வேண்டும் என்பதில் மிகுதியான ஆர்வம் இருந்தது.
அதனால் இளநிலை பட்டப்படிப்பை முடித்ததும் சிறந்த உழவனாக வேண்டும் என்ற ஆசையில் விவசாயத்தில் களமிறங்கினார். 6 மாதங்கள் கடந்த நிலையில் பட்டய கணக்காளராக வேண்டும் என்ற எண்ணம் சந்திரசேகரனின் மனதில் துளிர்விட்டது. அப்போது சிஏ படிப்பை தேர்ந்தெடுப்பதை விட எம்சிஏ படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தால் சிறப்பான எதிர்காலம் இருக்கும் என கோவை தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் முதல்வர் அவருக்கு ஆலோசனை வழங்கினார். இதனால் விவசாய பணிகளை கைவிட்டு இன்றைக்கு என்ஐடியாக உள்ள திருச்சி மண்டல பொறியியல் கல்லூரியில் எம்சிஏ படிப்பில் சேர்ந்தார். முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் போதே பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக டாடா குழுமத்தின் செயல் திட்டத்தை எடுத்து திறம்பட செய்து முடித்தார். தொடர்ந்து 1987 டாடா குழுமத்தில் பயிற்சி ஊழியராகவும் இணைந்தார். 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இதே குழுமத்தின் தலைவராவோம் என்று அப்போது உணர்ந்திருக்க மாட்டார் சந்திரசேகரன். டாடா குழுமத்தில் அவரின் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைத்தது. டாடா குழுமத்தின் பணியாளராக மாறிய அவர் ஒரு புதிய குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1993 அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 1997 மீண்டும் இந்தியா திரும்பிய சந்திரசேகரனுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. டாடா குழுமத்தின் தலைமை செயல் அலுவலராக இருந்த ராமதுரையின் செயல் உதவியாளராக நியமனம் செய்யப்பட்டார். சந்திரசேகரனின் நுண்ணிய அறிவு, தொலைநோக்கு பார்வை, திறம்பட செயலாற்றும் திறனை உன்னிப்பாக கவனித்த டாடா குழுமம் அவருக்கு டிசிஎஸ் நிறுவனத்தின் உலகளாவிய வர்த்தகத்தை கவனிக்கும் பொறுப்பை வழங்கியது. அதன் பின்னர் சந்திரசேகரின் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் பயணித்தது. வர்த்தக பிரிவில் சிறப்பாக பணியாற்றியதால் 2007 தலைமை இயக்க அலுவலராக நியமிக்கப்பட்டார். டாடா குழுமத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த சந்திரசேகரன் அதே ஆண்டில் டிசிஎஸ் வாரிய உறுப்பினரானார். டாடா குழுமத்தின் வளர்ச்சியை துரிதப்படுத்துதல், வாடிக்கையாளர்களின் கவனத்தை டாடா குழுமத்தின் பக்கம் திருப்புதல், வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அவர் தன்னுடைய 46வது வயதில் அதாவது 2009 டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் டாடா குழுமத்தில் உள்ள இளம் தலைமைச் செயல் அதிகாரிகளுள் ஒருவர் என்ற பெருமையை பெற்றார். டாடா நிறுவனத்தில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக வளர்ந்து வந்த சந்திரசேகரன் 2016 இந்திய ரிசர்வ் வங்கியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு டாடா குழுமத்திற்கும் சந்திரசேகரனுக்கும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாகவும் மாபெரும் திருப்பம் நிறைந்த ஆண்டாகவும் அமைந்தது. ஏனெனில் 2016 டாடா சன்ஸ் குழுமத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுடன் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான அறிகுறிகள் உருவாயின. டாடா சன்ஸ் நிறுவனத்தின் அப்போதைய தலைவர் சைரஸ் மிஸ்திரிக்கும் டாடா குழுமத்தின் மிகப்பெரிய பங்குதாரரான ரத்தன் டாடாவிற்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. இதனால் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து சைரஸ் மிஸ்திரி நீக்கப்பட்டார். அதே சமயம் டாடா சன்ஸின் கூடுதல் இயக்குநராக சந்திரசேகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே அதன் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். உலகின் 6 கண்டங்களில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வணிகத்தில் கொடிகட்டி பறக்கும் டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பை ஒரு தமிழர் முதன்முதலாக அலங்கரித்தார். சுமார் 8 லட்சம் பேர் பணியாற்றும் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த டாடா நிறுவனத்தை வளர்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய மாபெரும் பொறுப்பிற்கு உரியவரானார் சந்திரசேகரன். அந்த பொறுப்பிற்கு அவர் மிக எளிதாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. டிசிஎஸ் தலைமைச் செயல் அலுவலராக சந்திரசேகரன் பொறுப்பேற்ற போது நிறுவனத்துக்கு கிடைத்த வருமானத்தை விட 3 மடங்கு அதிகமான வருமானத்தை ஈட்டித்தந்தார். 2015-2016 நிதியாண்டில் சுமார் 110,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது டிசிஎஸ் நிறுவனம். சந்திரசேகரனின் தலைமையின் கீழ் டிசிஎஸ் நிறுவனத்தின் சராசரி வளர்ச்சி ஆண்டுக்கு 14 முதல் 16% என்ற அளவில் உயர்ந்தது. ஒட்டுமொத்த டாடா குழுமத்திற்கு 70% வருவாயை ஈட்டிக் கொடுக்கும் நிறுவனமாக டிசிஎஸ்ஐ மாற்றியதன் மூலம் சந்திரசேகரனின் நிர்வாகத் திறமையை டாடா அறிந்து கொண்டது. சந்திரசேகரனின் இமாலய சாதனைக்கு பரிசாக 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த டாடா சன்ஸ் பெருநிறுவனத்தின் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் பதவி சுகத்தை அனுபவிக்கும் வாய்ப்பாக தலைவர் பொறுப்பு அமையவில்லை. கூர்மையான முட்கள் நிறைந்த அரியணையாக இருந்தது தலைவர் பொறுப்பு. சைரஸ் மிஸ்திரியின் வெளியேற்றம், அதனால் ஏற்பட்ட சட்டரீதியான சிக்கல்கள், டாடா குழுமத்தின் பொருளாதார நெருக்கடிகள் என மிகவும் கடினமான சூழலில் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் சந்திரசேகரன். அவர் டாடா சன்ஸ் தலைவரான தருணத்தில் டாடா மோட்டார்ஸின் உள்நாட்டு வர்த்தகம் வலுவாக இல்லை. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் மலிவான சீன இறக்குமதிகள் காரணமாக டாடா ஸ்டீல் ஐரோப்பாவில் சிறப்பாக செயல்பட முடியாத நிலையில் இருந்தது.
மேலும் தொலைத்தொடர்பு வணிகமான என்டிடி டோகோமோ நிறுவனம் தொடர்பான சட்ட மோதல்களும் அப்போது நடந்து கொண்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் டாடா பவர் நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சந்தித்து கடன் சுமையில் இருந்தது. இதனால் தலைமை பொறுப்புக்கு வந்ததும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளானார் சந்திரசேகரன். டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவரான முதலாண்டிலேயே நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்த டாடா குழும நிறுவனங்களை விற்கும் முடிவை எடுத்ததால் விமர்சனங்களை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் சந்திரசேகரின் நடவடிக்கைகள் சில மாதங்களிலேயே பாராட்டுக்களை குவித்தன. $1 பில்லியன் மதிப்பிலான டோகோமோ நிறுவனத்தின் பிரச்சனையை தீர்த்து அதை ஏர்டெல் நிறுவனத்துடன் இணைத்தார். அதேபோல் டாடா ஸ்டீலின் ஐரோப்பிய வணிகம் டிகே என அழைக்கப்படும் டைசன் குரூப் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் டாடா ஸ்டீலின் 20,000 கோடி ரூபாய் கடனை குறைப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தினார். இதன் மூலம் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் செயல்திறன் அதிகரித்து பங்குகள் ஏற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தன. இந்தியாவில் உள்ள டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் மூலம் வணிக உலகில் பெரும் அதிர்வையும் ஏற்படுத்தினார். 2018 மே மாதம் அதல பாதாளத்தில் இருந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை 35,200 கோடி ரூபாய்க்கு கையகப்படுத்தி டாடா ஸ்டீலுடன் இணைத்தார். இது நாட்டின் மிகப்பெரிய கையகப்படுத்தல்களில் ஒன்றானது. இதன் தொடர்ச்சியாக 2020 குளோபல் பேவரேஜஸ் நிறுவனத்தை டாடா கெமிக்கல்ஸுடன் இணைத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் என இரு நிறுவனங்களையும் ஒரே குடைக்குள் கொண்டு வந்தார். டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்ற 2017 முதல் கொரோனா தொற்றின் தாக்கம் ஏற்பட்ட 2020 வரை டாடா குழுமத்தின் நிகர விற்பனையை விட கடன் சுமை வேகமாக அதிகரித்தது. ஆனால் எந்த நெருக்கடியாலும் சந்திரசேகரனை முடக்க முடியவில்லை. மன அழுத்தம் ஏற்படும் போது அமைதி காப்பது அவரின் பலமாக இருந்தது. இந்த பலம்தான் டாடா குழுமத்தை பொருளாதார மந்த நிலையில் இருந்து வெளியேற்ற உதவியது. சந்திரசேகரனின் முழு கவனமும் டாடா குழுமத்தை வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்வதில்தான் இருந்தது. இதற்காக சிம்பிளிஃபை, சைனர்ஜைசிங், ஸ்கேலிங் என்ற சூத்திரத்தை கையாண்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதலில் எளிமையாக்கி அதன் கூறுகளை ஒருங்கிணைத்து அளவீடு செய்ய வேண்டும் என்பதே சூத்திரத்தின் மையக்கரு. இது டாடா குழுமத்தில் உள்ள சிக்கல்களை திறம்பட கையாள உதவியது. டிஜிட்டல் வணிகத்தில் கோலோச்ச வேண்டும் என விரும்பிய சந்திரசேகரன் மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனங்களில் ஒன்றான பிக் பாஸ்கெட் நிறுவனத்தை 2021 மே மாதம் கையகப்படுத்தி டாடா நிறுவனத்தின் வசம் கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் மருந்து வணிக நிறுவனமான 1MG கையகப்படுத்தி இந்தியாவின் முதன்மையான வணிக குழுமமாக திகழும் ரிலையன்ஸின் நெட்மெட்ஸ் நிறுவனத்திற்கு கடும் போட்டியை ஏற்படுத்தினார். டாடா குழுமத்தின் வணிக வரலாற்றில் ஒரு மைல்கல் என குறிப்பிடும் அளவிற்கு மகத்தான சாதனையை நிகழ்த்த சந்திரசேகரனுக்கு ஒரு வாய்ப்பை காலம் உருவாக்கியது. மத்திய அரசு நிர்வகித்து வந்த ஏர் இந்தியா விமான நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் அதை ஏலத்தின் மூலம் விற்பது என அரசு முடிவு செய்தது. ஏர் இந்தியாவின் தொடக்க விலையாக 12,906 கோடி ரூபாயை மத்திய அரசு நிர்ணயித்தது. ஏர் இந்தியாவின் கடனை ஏற்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதித்தது. ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்க பல விமான நிறுவனங்கள் போட்டி போட்டன. ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனத்தை நடத்தி வரும் அஜய் சிங் 15,000 கோடி ரூபாய் கொடுத்து ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்க முன்வந்தபோது 18,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதாக அறிவித்தார் டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரன். அத்துடன் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஏர் இந்தியாவின் கடனையும் ஏற்பதாக தெரிவித்தார். ஏர் இந்தியாவை ஏலத்தில் வென்றதன் மூலம் JRT டாடாவால் ஏர் சர்வீசஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஏர் இந்தியா விமான நிறுவனம் 68 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டாடா வசமே செல்ல காரணமானார் சந்திரசேகரன். உள்ளம் நெகிழ்ந்த ரத்தன் டாடா இந்த தருணத்தில் JRD டாடா இருந்திருந்தால் மகிழ்ச்சிகரமாக உணர்ந்திருப்பார் என உருக்கமாக பேசினார். டாடா நிறுவனத்திற்காக ஏராளமான லாபகரமான செயற்பாடுகளை சந்திரசேகரன் மேற்கொண்டிருந்தாலும் ஏர் இந்தியாவை ஏலத்தில் வென்றது டாடா குழுமத்திற்கு ஓர் உணர்வுபூர்வமான வெற்றியாக மாறியது. 2017 முதல் 2021 வரையிலான 5 ஆண்டுகளில் டாடா குழுமமே எதிர்பாராத அளவிற்கு டாடா நிறுவனத்தில் பெரும் மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினார் சந்திரசேகரன். ஏர் இந்தியா நிறுவனத்தை மீண்டும் டாடா குழுமத்திடம் சேர்த்தது, பிக் பாஸ்கெட், 1MG உள்ளிட்ட இ காமர்ஸ் நிறுவனங்களை வாங்கியது, பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை கையகப்படுத்தி டாடா குழுமத்தில் இணைத்தது, டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்தில் புதிய மாடல்களை கொண்டு வந்து வாடிக்கையாளர்களை ஈர்த்தது, டாடாவின் ஆட்டோமொபைல் சந்தையை விரிவுபடுத்தியது, இ வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என குறிப்பிடத்தக்க சாதனைகளின் சொந்தக்காரராக மாறினார். சந்திரசேகரனின் பதவிக்காலம் முடியும் சமயத்தில் அவரது தலைமையின் கீழ் இயங்கிய டாடா சன்ஸின் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 5 ஆண்டுகளில் 192% உயர்ந்திருந்தது.
2017 ஆண்டு 8 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த டிசிஎஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 2021 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்தது. அதுமட்டுமின்றி டைட்டன், டாடா ஸ்டீல் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் சந்திரசேகரனின் ஆளுகையின் கீழ் நல்ல ஏற்றம் அடைந்திருந்தன. டாடா குழுமத்தின் சந்தை மதிப்பு 5 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்தது வணிக உலகில் பேசு பொருளானது. 2022 ஜனவரி மாதத்துடன் சந்திரசேகரன் வகித்து வந்த டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் டாடா குழுமத்திற்கு பெரும் லாபத்தை ஈட்டி தந்த சந்திரசேகரனுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை வழங்கலாமா என்பது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக டாடா குழுமத்தின் தலைமை அலுவலகமான பாம்பே ஹவுஸில் டாடா அறக்கட்டளையின் தலைவர் ரத்தன் டாடா தலைமையில் உயர்மட்ட நிர்வாகக் குழு கூட்டம் கூடியது. இந்த கூட்டத்தில் பேசிய ரத்தன் டாடா, சந்திரசேகரன் தலைமையில் டாடா குழுமத்தின் முன்னேற்றம் மற்றும் செயல்திறன் திருப்தியாக உள்ளது என்றும் அவரின் பணிக்காலத்தை நீட்டிக்க பரிந்துரை செய்வதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து அனைவரின் ஒப்புதலுடன் மீண்டும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சந்திரசேகரன். டாடா குழுமத்தின் தாய் நிறுவனமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக சந்திரசேகரன் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பாசி இனத்தைச் சேராத ஒருவர் டாடா குழுமத்தில் தொடர்ந்து 2வது முறையாக தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பதாக ஆச்சரியத்தில் மூழ்கியது வணிக உலகம். டாடா குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ஏர் இந்தியாவின் தலைவராகவும் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டார். தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கிய சந்திரசேகரன் 2021 செப்டம்பரில் டாடா குழும ஊழியர்களிடம் அறிமுகப்படுத்திய டாடா நியூஸ் செயலியை 2022 ஏப்ரல் முதல் வாரத்தில் பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தினார். மளிகைப் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ், விமான சேவை, நட்சத்திர விடுதிகள், உடல்நலம், அழகு, ஆடம்பரம், கிரிக்கெட், பொழுதுபோக்கு என 12 வணிகப் பிரிவுகளை கொண்ட செயலியாக அறிமுகமான டாடா நியூஸ் செயலி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறத் தொடங்கி 1 வாரத்தில் 2 மில்லியன் பயனர்களை கடந்தது. டாடா குழுமத்தின் அனைத்து வணிகப் பிரிவுகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து மாறுபட்ட நுகர்வு தளத்தை உருவாக்கியிருக்கும் சந்திரசேகரன் 120 மில்லியன் பயனர்களை பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துள்ளார். பயனர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப டாடா நியூஸ் செயலி செயல்படும் என தெரிவித்திருக்கும் சந்திரசேகரனின் முயற்சி பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதனிடையே கொரோனா காலத்தில் குறைக்கப்பட்ட ஏர் இந்தியா ஊழியர்களின் ஊதியம் 2022 ஏப்ரல் முதல் அதிகரிக்கப்பட்டு பழைய ஊதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த 3 மாதங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது நஷ்டத்தில் இயங்கிய ஏர் இந்தியா வளர்ச்சிப்பாதைக்கு செல்வதன் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அடிப்படையில் மாரத்தான் வீரரான சந்திரசேகரன் வணிகத்திலும் சிறந்த முறையில் மாரத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். நீண்டகால இலக்கை அடைய நீண்ட தூரம் ஓடுவதற்கு கொஞ்சமும் தயங்காத இவர் டாடா குழுமத்தில் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றிய காலங்களில் சிறந்த தலைமை செயல் அதிகாரிக்கான விருதுகளை பலமுறை வென்றிருக்கிறார். மேலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல டாக்டர் பட்டங்களை பெற்றிருக்கிறார். உலகம் முழுவதும் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்த விரும்பும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக 2வது முறை பொறுப்பேற்றுள்ள சந்திரசேகரனுக்கு சில சவால்கள் காத்திருக்கின்றன. ஏர் ஏசியா, விஸ்தாரா என ஏற்கனவே 2 நிறுவனங்களை கைவசம் வைத்திருக்கும் டாடா நிறுவனத்திடம் 3வதாக ஏர் இந்தியா நிறுவனம் பெரும் கடன் சுமையுடன் வந்து சேர்ந்திருக்கிறது. அதேபோல் அண்மையில் அறிமுகமாகியிருக்கும் டாடா நியூஸ் செயலியை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் சேர்ந்திருக்கிறது. மேலும் டாடா குழுமத்தில் லாபம் ஈட்டாத வணிகப் பிரிவுகளை ஏற்றத்தை நோக்கி அழைத்துச் சென்றால்தான் இந்தியாவின் மதிப்புமிகு நிறுவனங்களின் பட்டியலில் ரிலையன்ஸ் குழுமத்தை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிக்க முடியும். 60 வயதில் ஓய்வு பெறுவோர் மத்தியில் 60ஐ நெருங்கியிருக்கும் நிலையில் 2வது முறையாக வணிக மாரத்தான் ஓடத் தொடங்கியிருக்கும் சந்திரசேகரனின் சாதனை தூரம் எவ்வளவு என்பதற்கான பதிலை காலம் சொல்லும்.